வணக்கம் மாணவர்களே, இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு எப்பொழுதும் நண்பனுக்கு உதவி செய். உரைநடை வாங்க பார்க்கலாம். மோகன் என்ற கெட்டிக்கார சிறுவன். இவன் கெட்டிக்காரன், பணக்கார வீட்டு பையன். நகரத்தில் ஒரு நல்ல பள்ளியில் படித்து வந்தான். தான் தான் மிகவும் பணக்காரன் என்று கர்வம் அவனுக்கு இருந்தது. தான் தான் எல்லாத்தை விட பணக்காரன் அப்படிங்கிற ஒரு கர்வம் வந்து அந்த மோகன் என்ற சிறுவனுக்கு இருந்தது. அதனால் அவன் யாரிடமும் பேசுறதில்லை, தன்னோட பொருட்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்கிறதும் இல்லை. ஒரு நாள் ஆசிரியை புதிய மாணவன் குமரனை அழைத்து கொண்டு வகுப்பிற்கு வந்தார். குமரனின் தந்தை இந்த ஊருக்கு மாற்றலாகி வந்துள்ளார். ஆசிரியை மோகனிடம் இவனுக்கு உதவி செய் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். ஆனால் மோகன் அவனிடம் வகுப்பில் நடந்ததை கூற மறுத்துவிட்டான். குமரன் அவனை பற்றி ஆசிரியையிடம் குறை கூறவும் இல்லை. குமரன் தனது நல்ல நடத்தையால் வகுப்பில் உள்ள எல்லா மாணவர்களையும் தனது நண்பர்களாக்கி கொண்டான். அந்த வகுப்பில் உள்ள எல்லோரும் குமரனுக்கு உதவி செய்ய தொடங்கினர். எந்த மாணவனும் மோகனிடம் பேசக்கூட விரும்பவில்லை. வருடாந்திர தேர்வு நெருங்கிவிட்டது. எல்லா சிறுவர்களும் தேர்விற்கு தயாராகுங்கள் என்று ஆசிரியை மாணவர்களிடம் கூறினார். சிறுவர்களும் தேர்விற்கு தயாராகுவதில் முயற்சி செய்திருந்தனர். எப்பொழுதும் போல் மோகன்தான் வகுப்பில் முதல் மாணவனாக வருவான் என்று எல்லா மாணவர்களும் நம்பினர். ஆனால் நடந்தது என்ன? தேர்விற்கு சில நாட்களுக்கு முன்னால் மோகன் நோயுற்றான். அவனுக்கு கடுமையான காய்ச்சல். மருத்துவர் அவனை ஓய்வெடுக்க சொல்லி அறிவுரை கூறினார். மோகன் வகுப்பில் உள்ள எல்லா மாணவர்களிடமும் வீட்டிலிருந்தவாறே தேர்விற்கு தயார் செய்ய உதவி கேட்டான். கோபமுற்ற மாணவர்கள் எவரும் அவனது வீட்டிற்கு செல்ல தயாராக இல்லை. தங்களது முயற்சியில் ஈடுபட்டிருந்தனர். குமரன் மோகனுக்கு உதவி செய்ய தீர்மானித்தான். குமரன் மோகனுடைய வீட்டிற்கு சென்றதும் குமரனை பார்த்து மோகன் திகைப்படைந்தான். குமரனிற்கு உதவி செய்ய மறுத்தது அவன் நினைவில் வந்தது. முதல்ல ஆசிரியை வந்து குமரன் புதிதாக வந்த மாணவன், நீ அவனுக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லும் பொழுது மோகன் வந்து உதவி செய்ய மறுத்துவிட்டான். அது வந்து இப்போ குமரன் வந்து நம்ம கேட்காமலேயே குமரன் நமக்கு உதவி செய்கிறானே அப்படின்னுட்டு இந்த சமயத்தில் அவன் உதவி செய்ய மறுத்தது அவனுக்கு ஞாபகம் வருது. தனது மோசமான நடத்தையை நினைத்து வெட்கப்பட்டான், வருந்தினான். இருவரும் ஒன்றாக அமர்ந்து படித்து தேர்விற்கு தயாராயினர். குமரன் மோகனுடன் பல நாட்களை கழித்தான். மோகனும் முழுமையாக குணமடைந்தான். எல்லா தேர்வுகளையும் நன்றாக எழுதினான். தேர்வின் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. மற்ற மாணவர்கள் அனைவரும் குமரன் மற்றும் மோகனின் மதிப்பெண்கள் ஒன்றாக இருப்பதை பார்த்து வியப்படைந்தனர். இருவரும் முதல் மதிப்பெண்களை பெற்றிருந்தனர். மோகன் குமரனிடம் நன்றி கூறி மன்னிப்பு கேட்டான். எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மோகனிற்கு வந்தது. பிறருக்கு உதவி செய்வதால் நன்மையே விளையும் என்று அறிந்தான். எல்லோருக்கும் எப்பொழுதும் உதவி செய்ய வேண்டும். அடுத்து அருஞ்சொற் பொருள். கர்வம் என்பதன் பொருள் தலைக்கணம். அகம்பாவம்னு சொல்லுவாங்க இல்லையா, கர்வம் தலைக்கணம். கெட்டிக்காரன் என்பதன் பொருள் புத்திசாலி. கெட்டிக்காரன் புத்திசாலி. ஆண்டு என்பதன் பொருள் வருடம். ஆண்டு வருடம். உறுதி என்பதன் பொருள் தீர்மானம், முடிவெடுக்கிறது. உறுதி என்பதன் பொருள் தீர்மானம். திடுக்கிடுதல் என்பதன் பொருள் திகைத்தல், ஆச்சரியமாக திகைத்தல். திடுக்கிடுதல் என்பதன் பொருள் திகைத்தல். முடிவு என்பதன் பொருள் இறுதி, முடிவு இறுதி. வருந்துதல் என்பதன் பொருள் துக்கப்படுதல், வருந்துதல் துக்கப்படுதல். அறிக்கை என்பதன் பொருள் செய்தி வெளியிடுதல், அறிக்கை செய்தி வெளியிடுதல். பயிற்சி இரண்டு பாருங்க. விடுபட்ட இடங்களை நிரப்புக. ஒன்று, மோகன் டேஷ் வீட்டு பையன், பணக்கார வீட்டு பையன். மோகன் பணக்கார வீட்டு பையன். இரண்டு, குமரன் ஆசிரியையிடம் மோகனை பற்றி டேஷ் கூறவில்லை. குமரன் ஆசிரியையிடம் மோகனை பற்றி குறை கூறவில்லை. மூன்று, டேஷ் தேர்வு நெருங்கியது, வருடாந்திர தேர்வு நெருங்கியது. நான்கு, மோகன் டேஷ் வீட்டிலேயே இருக்க நேர்ந்தது, மோகன் நோயினால் வீட்டிலேயே இருக்க நேர்ந்தது. ஐந்து, மோகன் குமரனை வீட்டில் பார்த்து டேஷ், மோகன் குமரனை வீட்டில் பார்த்து திகைத்தான்.
இந்த பாடத்திற்கான பணித்தாள் இது. இதில் சில கேள்விகள் கேட்டிருக்கேன், அதற்கான பதிலை எழுதி 2ஆம் வகுப்பு தமிழ் குழுவிற்கு தினமும் மாலை 6 மணியிலிருந்து 8 மணிக்குள் அனுப்பி வைக்கவும். அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.